தலைப்புச் செய்திகள். நொய்டாவில் இன்று உலக பால்வள உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 50 நாடுகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நாட்டில் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கையை அடுத்த 5 ஆண்டுகளில் 3 லட்சமாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. இந்திய ரயில்வே துறையின் வருவாய் 38% அதிகரிப்பு. பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்ததாக அறிவிப்பு. மறைந்த இங்கிலாந்து ராணியின் உடல் எடின்பர்க்கு பயணம். வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் அஞ்சலி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானை வீழ்த்தி கோப்பையை வென்றது இலங்கை அணி.